ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி என்னென்னா, நமக்கு வந்து மீன ராசி அன்பர்களுக்கு, காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2022க்கான தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் என்னென்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி கோயில்கள் ரீதியான வழிபாடுகள் என்னென்ன பண்ணிக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. இதை நம்ம வந்து குரு பகவானோட கணக்கும் எடுத்துட்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்களோட சம்பந்தப்பட்ட கணக்குகள், ராகு பகவான் கேது பகவானையும் கணக்கில் எடுத்துட்டு, அதே மாதிரி சனீஸ்வர பகவானையும் கணக்கில் எடுத்துகிட்டு அடியேனுக்கு தெரிஞ்ச முறையில் நம்ம சொல்கிறோம். இதையும் நீங்கள் பண்ணி பயன்பெறலாம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் முதல்ல வழிபாடுகள் ரீதியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த டயத்தில் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்கன்னா சுப விரயங்கள், ஏதாவது ஒரு லேண்டு வாங்கி போட்டுறதோ இல்லைன்னா ஒரு ஒரு பழுதான விஷயங்களை வந்து ஒரு சுப விரயம் பண்ணக்கூடிய அமைப்புகளோ இல்லைன்னா வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுறதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொனான்சா மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துரும். இல்லைன்னா இது தேவையில்லாத பொருளாதார ரீதியான வீழ்ச்சியை கூட கொடுத்துடலாம். நீங்கள் நினைக்கலாம், என்னங்க அது இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நினச்சால், இந்த ஒரு சில கணக்குகளில் விரையாதிபதியாக சில கணக்குகளில் வரக்கூடிய இதில் வந்து என்ன பண்ணிடணும்னா, நம்மளாவே சில விஷயங்கள் நம்ம வந்து சுப விரயங்களாக பண்ணிக்கும் போது அசுப விரயத்திலேருந்து தப்பிச்சுக்கலாங்கிறது தான் ஒரு ஜோதிட கூற்று அன்பர்களே. இதை நீங்கள் செஞ்சுக்கிறது விசேஷ பலனை கொடுக்கும். கோயில் ரீதியான விஷயங்களுக்கு நீங்கள் யாரை பிடிச்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு ஆவினங்குடியில் போயிட்டு அங்கே போய் பால் கொடுத்துட்டு வர்றதும், அங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கு பால் கொடுத்துட்டு வர்றதும், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு நீலக்கலர் துணிங்கிறது கருநீலமாக இருக்கலாம், இல்லை டர்காய்ஸ் ப்ளூ துணி எடுத்து கொண்டு போய் கொடுக்கறதும் விசேஷ பலனை கொடுக்கும். அதில் பால் அபிஷேகம் கொடுக்கும்பொழுது அன்பார்ந்த நேயர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, பசும்பாலாக வாங்கி கொண்டு போய் கொடுங்க. அதே மாதிரி நல்ல வசதி வாய்ப்புகளாக இருக்கக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா, நல்ல வெள்ளி வேல் வாங்கி கொடுக்கலாம். இல்லை வெள்ளி வேல் வாங்கி கொடுக்க முடியாத வசதி இருக்கிறவங்க முடியாது அப்படிங்கிறவங்களாக இருந்தால், உங்கள் உள்ளங்கை அளவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வேல் எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்லேயே ஒரு 16 நாள் மினிமம் 16 நாள் பூஜை பண்ணிவிட்டு அபிஷேகங்கள் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் அங்கே நீங்கள் சாத்திடுங்க. சுவாமிகிட்ட சாத்திட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றது ஒரு விசேஷ பரிகாரமாக இருக்கும். இதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ எதிரிகள் தொல்லைகளும் அதே மாதிரி துரோகிகள்னால சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பகவதி அம்மனோட வழிபாடு செஞ்சுக்கிறதும், காளி தேவியோட வழிபாடு செஞ்சுக்கிறதும், கிராம தேவதாவோட வழிபாடு செஞ்சுக்கிறதும், மாடன் கருப்பன் இந்த மாதிரி வழிபாடுகள் செஞ்சுக்கிறதும், அதுக்கு வந்து ஒருவேளை அசைவ பூஜை செய்யக்கூடிய குடும்பங்கள் இன்னும் தெரிய பேர் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அசைவ பூஜை செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அமாவாசை காலங்களில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பூஜைகள் உங்கள் குலதெய்வ கோயிலில் செஞ்சுக்கிறது, இஷ்ட தேவதா கோயிலில் போய் செஞ்சுக்கிறது, இதை வந்து மினிமமாக 6 மாதத்துக்கு 1 தடவையாவது 2 தடவையாவது நீங்கள் கொடுத்துட்றது வந்து நன்மை. சில வசதி வாய்ப்புகள் இருக்கவங்க மாதம் கொடுக்குறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க, அந்த மாதிரி செஞ்சாலும் தாராளமாக செய்யலாம். ஆனால் மினிமமாக 2 தடவையாவது, வருஷத்துக்கு 2 தடவையாவது நீங்கள் செஞ்சுருக்கிறது வந்து நல்ல பலனை கொடுக்கும். இதோடு சேர்த்து தாந்திரிக ரீதியான என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அது நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்கலாம், இல்லை எங்கே வேணால் இருக்கலாம், இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு 4 மூலைக்கு போகலாம், இல்லை எங்கெங்கே உங்களுக்கு மண் இருக்கோ அந்த மண்ணை கொண்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மண்ணை கொண்டு வந்து வச்சுட்டு இது நீங்கள் வந்து மஞ்சள், உங்கள் குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் கலர் துணி வச்சுக்கோங்க, பெண் தெய்வமாக இருந்தால் சிகப்பு கலர் துணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் அந்த மண்ணை எடுத்து கொண்டு வந்து இதை போட்டுறது, இதை போட்டுட்டு இதை நீங்கள் கொண்டு போய் எங்கே போடணுன்னா, உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, அந்த குலதெய்வம் கோயிலில் போய் அங்கே மண் இருக்கும், அந்த மண்ணோடு இதை கலந்துட்டு அதையும் இதையும் சேர்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதே துணியில் எடுத்துன்னு வந்துடுறது. இந்த துணியில் எடுத்துன்னு வந்துட்டு 48 நாள் இதை நீங்கள் வச்சுட்டு, இந்த 48 நாள் வந்து உங்கள் சுவாமி இடத்துல வச்சுட்டு இதே மண்ணை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாள் போகும்பொழுது அதில் நீங்கள் முடிஞ்சதுன்னா விபூதி கலந்துக்கலாம், இல்லை விபூதியில் இதை நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நீங்கள் மட்டும் பயன்படுத்துங்க, இதை நீங்கள் பயன்படுத்திட்டு இட்டுண்டே வாங்க. அதே மாதிரி வெளியே போகும்பொழுது என்ன பண்ணுங்கன்னா, ஊதி விடுங்க. அதே மாதிரி முடிஞ்சதுன்னா கொஞ்சோண்டு ஒரு பொட்டலம் மாதிரி போட்டு, லைக் ஒரு பேப்பரில் வச்சு அதை நீங்கள் உள்ளுக்குள்ளே போட்டு இதை நீங்கள் மேல் பாக்கெட்டில், ஆண்களாக இருக்கவங்க மேல் பாக்கெட்டில் வைக்கிங்க, பின் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது. ஈவன் மணி பர்ஸு கூட பின் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது. இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறதும், அதே மாதிரி ஒருவேளை பெண்களாக இருக்கவங்க ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். அதில் ஒருவேளை வேறு ஏதாவது பொருட்கள் இருந்ததுன்னா அந்த டயத்தில் இதை நீங்கள் வைக்கக்கூடாது நண்பர்களே. இதை நீங்கள் தொடர்ந்து வச்சுட்டே வரும்பொழுதும் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏன் இது கொடுக்கும் அப்படின்னா, எதிரிகள்னாலையும் துரோகிகள்னாலையும் இந்த டயத்தில் வந்து கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய வாகனம் இருந்ததுன்னா, நீங்கள் ஒருவேளை 2-4 வீலர் வச்சுருக்கீங்க அப்படின்னா,
பஞ்சமுகி ருத்ராட்சம், அதாவது ஒத்த ருத்ராட்சம் இல்லைங்க, ருத்ராட்ச மாலை. இப்போ நான் இதை பார்த்தீங்கன்னா கழுத்தில் போட்டிருப்பேன், அந்த மாதிரி ஒரு ருத்ராட்ச மாலை எடுத்து வச்சுக்கிறது. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது மாலை எடுத்தீங்கன்னா முதல் நாள் எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் பாலில் போட்டு விட்டுறணும், மறுநாள் காலத்தால் எடுத்து அதை நல்லா கழுவிடணும். மறுநாள் என்ன பண்ணணும் அப்படின்னா தயிரில் போட்டு விட்டுறணும், அதுக்கு மறுநாள் எடுத்து அதை நல்லா கழுவிடணும். இதுதான் ருத்ராட்சம் கிளென்சிங் மெத்தடுங்க. இதை நீங்கள் கழுவிட்டு நீங்கள் மனசார என்ன பண்ணுங்கன்னா, ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம்னு கீழ் நோக்கி உருட்டணும். இந்த கீழ் நோக்கி உருட்டும் போது ஒன்றா இந்த ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் வச்சுட்டு இதை நீங்கள் கீழ் நோக்கி உருட்டின்றே வாங்க. இதை உருட்டின்னு வந்து உங்களுடைய காரில் போட்டுருங்க. இதை நீங்கள் போடும்பொழுது ஆக்சிடென்ட் சம்மந்தமான விஷயங்களும் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் காப்பாற்றும். இரவு நேர பயணங்களை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த டயத்தில் வந்து இரவு நேர பயணங்களை அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லபடியான விஷயங்களை கொடுக்கும். ஒருவேளை அந்த பஞ்சமுகி ருத்ராட்சம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க நீங்கள் தாராளமாக எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். மார்க்கெட் ரேட்டோட கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும், ஏன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் த இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த விண்ணப்படாமலோ இந்த ஒரே சைஸில் நம்மகிட்ட இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் நண்பர்களே. அப்படி இல்லைனாலும் நீங்கள் வாங்கும் பொழுது ஒரே ஒரு சின்ன சஜஷன் என்ன சொல்கிறேன்னா, ஒரே சைஸில் இருக்க மாதிரி வாங்குங்க. அதே மாதிரி அதில் ஓட்டைகள் நிறைய இருக்கக்கூடாதுங்க. உடஞ்சி போயிருக்காமல் இருக்கிறத வாங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயங்களாக உங்களுக்கு கொடுக்கும் நண்பர்களே. இதோடு சேர்த்து இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலை போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இது உங்களுக்கு ஒரு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு அது கிடைச்சாலும் அது புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் நண்பர்களே. இதே மாதிரி தாந்திரிக ரீதியான பஸ்பங்கள் 27 நட்சத்திரத்துக்கும் உண்டான பஸ்பங்கள் வந்து வச்சுருக்கோம். தேவைப்படுறவங்க உங்களுடைய பேர் சொல்லி அதே மாதிரி உங்கள் நட்சத்திரங்களை சொல்லி அதுக்குள்ள கட்டணங்கள் கொடுத்தால் மட்டும் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா சில பேர் வாட்ஸ்அப்பில் வந்து பேர் நட்சத்திரம் மட்டும் சொல்லிவிட்டு அனுப்பிச்சி விட்ருங்கன்றீங்க, அது இலவச இது கிடையாது. பானலிங்கம் நீங்கள் எப்போ வேணால் வந்து இலவசமாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி பஞ்சாங்க கேலண்டர் எப்போ வேணால் இலவசமாக வந்து கேட்டு வந்து வாங்கிட்டு போயிடலாம். இது நான் இலவசமாக கொடுக்க முடியாது. காரணம் என்னென்னா நிறைய மூலிகைகள் அதில் போட்டு தான் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு பண்ணியிருக்கனால அதோடய ஆக்சுவல் காஸ்ட்டை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நண்பர்களே. அதனால் விருப்பப்படுறவங்க தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். வெளியூரில் இருக்கவங்க போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. இதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு பஸ்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த வழிபாடுகள் வந்து அந்த இந்த நோட்டீஸ்லேயே நம்ம கொடுத்துட்றோம். அதையும் நீங்கள் பார்த்து படித்து பயன்பெறலாம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவம்.